எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் மகான் படத்தை பற்றி ஒரு அப்டேட் பார்ப்போம். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் தான் ஒரு சாங் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த சாங் வந்துட்டு எத்தனை பேர் கேட்டிங்கன்னு தெரியல, ஆனால் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னே இருக்கக்கூடிய சினிமா ஃபேன்ஸ் அத்தனை பேருமே இந்த பாட்டை கேட்டிருந்தீங்கன்னா பயங்கரமாக ஷாக் ஆகிருப்பீங்க. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னால், கொஞ்சம் வருஷம் சொல்கிறது ரொம்ப வருஷம் முன்னால் சொல்லலாம், நம்மளுடைய இசை வேறு ஒரு கட்டத்துக்கு போச்சு இல்லையா. இளையராஜா கிட்டேருந்து ஏஆர் ரஹ்மான் கைக்கு இசை போனப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தையே கலக்கின ஒரு பாடல். அதுக்கு இன்னொரு காரணம் கேட்டால் சேட்டிலைட்டோட என்ட்ரி, சேட்டலைட் டிவியோட என்ட்ரி. அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருந்த ஒரு ரெண்டு மூணு டிவி தான், ஜெயின் டிவி, ராஜ் டிவி, சன் டிவின்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு டிவி தான் இருந்தது. எந்த டிவியை ஓப்பன் பண்ணாலும் பார்த்திங்கன்னா பேட்டர் ஆப்னு ஒரு சாங் ஒன்று ஓடிட்டுருக்கும். எந்த நேரத்தில் ஓப்பன் பண்ணாலும் மூணு மணி நேரம் தான் டிவி வரும். தூர்தர்ஷன் வந்து நமக்கு கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து சேட்டலைட் டிவி புதுசாக வந்த நேரத்தில் ஏஆர் ரஹ்மான், சங்கரோட என்ட்ரி, பிரபு தேவா இவங்கெல்லாம் ஒரு பெரிய அளவில் ரீச் ஆனதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா அந்த டைம் தான். ஸோ அந்த நேரத்தில் வெளியான ஒரு மிகப்பெரிய ஹிட் பாடல். இன்றைய வரைக்கும் வந்துட்டு ஏஆர் ரஹ்மான் கரியராக இருக்கட்டும், இல்லை நம்ம சங்கரோட கரியராக இருக்கட்டும், இல்லை நம்ம பிரபுதேவோட கரியராக இருக்கட்டும், அந்த பாட்டை பாடின சுரேஷ் பீட்டர், இவங்க எல்லாருடைய கரியர்லையுமே அந்த பாட்டு ஒரு முக்கியமான இடத்துல இருக்கும்னு சொல்லி சொல்லலாம். அந்த பாட்டை வந்துட்டு அப்படியே இன்றைக்கி வேறு மாதிரி கேட்ட மாதிரி தான் இருக்கே தவிர, ஏதோ ஃப்ரெஷ்ஷாக ஒரு சாங்ஸை வந்து கேட்ட மாதிரி இல்லை. பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அந்த பாட்டை கொண்டு வந்து கொடுத்துருக்கிறாரு சந்தோஷ் நாராயணன் அப்படின்னு வேணும்னா சந்தோஷப்பட்டுக்கலாம். பாட்டு கேட்க நல்லாவே இருக்குது. ஆனால் ஏ ரஹ்மானையும் பிரபு தேவாவையும் சங்கரையும் கண்டிப்பாக ஞாபகப்படுத்தும் அப்படிங்கிறத எந்த மாற்றமும் கிடையாது. இன்னொரு விஷயமும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாட்டு தான் முதல் முதல் சங்கர் எழுதின பாட்டு. இது எங்கள் படம் சொல்லி கேட்டிங்கன்னா காதலன் அப்படிங்கிற ஒரு படத்துடைய பாட்டு தான். அந்த பாட்டை அப்படியே கேட்குற மாதிரி தான் இருக்குது தவிர ஃப்ரெஷ்ஷாக ஒரு பாட்டை கேட்குற மாதிரி இல்லை. ஸோ சொல்கிறதுக்கு வருத்தமாக தான் இருக்குது. வேறு ஒரு சினிமா தகவல் சினிமா ரிவியூவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.